Friends, let us start with the text of Because I Could Not Stop for Death. So in the introduction we saw what is the setting? Emily Dickinson's poem. And we know that she is obsessed with death. Yeah, most of the poems written by them focuses on death. So here we have an encounter between the person, the speaker, and death. Okay, meet மோஸ்ட் த ஸ்பீக்கர் அவங்க வீட்டுக்கு சாயங்காலம் கெஸ்ட் வர மாதிரி வந்திருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்து டெத்து வந்து ஒரு கெஸ்டா வராங்க என்ன செய்வோம் இல்லையா நம்ம அம்மன் படத்தில் வர மாதிரி நீங்க எங்கேயே இருங்க நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு இருப்போம் நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஓடி போய் கிணத்துல குதிச்சிட வேண்டியது டெத் வெளியவே வராது இப்போ என்ன பண்ணுது பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்ட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம் நம்ம அப்படியே பட்டாது ரைட் சோ இங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் காரங்க இல்லையா தமிழ் மாதிரி அவங்களுக்கு அறிவு கிடையாது பொங்கலும் புளியோதரையும் சாப்பிடாதனால அவங்களுக்கு மூல வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு அது நிறைய இருக்கு ஓகே சோ தட் இஸ் வாட் நோ என்கவுண்டர் பிட்வீன் பர்சன் அண்ட் டெத் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா இவங்களை கூட்டி போறதுக்கு ஹர் டைம் இஸ் ஓவர் இவங்களை அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் எங்க கூட்டி போகணுமோ அங்க கூட்டு போறதுக்காக வராங்க ஆஃப்டர் லைஃப்க்கு கூட்டிட்டு போறதுக்காக வராங்க ஓகே வி விட் நோ வாட் ஹேப்பன்ஸ் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா நிறைய பேருக்கு இருட்டுனா பயம் டெத்னா பயம் யூ நோ வை இட் நோ சைக்காலஜி சேஸ் த பீப்புள் வாட் நோ நமக்கு தெரியாத விஷயங்கள் இருட்டுல என்ன இருக்கோ தெரியாது உடனே மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணிரும் ஐயோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கு ஒரு பாம்பு இருக்கு நம்ம பொண்டாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையா நமக்கு இமேஜின் பண்ணிரும் சோ அதனால மைண்ட் என்ன பண்ணும் அப்படி பண்ண பண்ண நமக்கு பயம் வந்துடும் ஐயோ இருந்தா என்ன பண்றது உருட்டு கட்டையில அடிப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துரும் சிமிலர்லி இஸ் நோ வாட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் வி இல்லையா நம்ம படத்துல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்படியே உடம்புல இருந்து ஒரு ஜோதி மாதிரி அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த சூடம் எரியர் மாதிரி அப்படியே பறந்து மேல போயிடும் இதுவும் ஹீரோ இருந்து செத்துப்பிட்டாருனா அவர் அப்படியே எந்திரிச்சு வந்து ஹீரோயினோட ஆவியோட சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே மேல போயிருவாரு இல்லையா டைட்டானிக் மாதிரி அப்படியே திரும்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அப்படியே போயிருவாங்க ஏன்னா பினிஷிங் அப்படி இருந்தாதான் படம் ஓடும் இல்லையா ஆனா இங்க ஒரிஜினலி வி டோன்ட் நோ நோ ஒன் நியூ வாட் ஆக்சுவலி ஹேப்பன் நிறைய கதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா செத்து போனவங்க திரும்ப உயிரோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியன்ஸ் மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஜீசஸ பார்த்தேன் அடிப்பா இதே ஹிந்துஸ் இந்த அவங்கவுங்க ரிலிஜன்ல இருக்கவங்க அந்தந்த கடவுளை நான் போய் பார்த்தேன் உனக்கு இன்னும் டைம் முடியல இந்த உலகத்துக்கு சேவை வந்து இன்னும் தேவைப்படுது நீ போய் இன்னும் இந்த உலகத்துக்கு நிறைய சேவை பண்ணிட்டு வா அப்படின்னு தலையில தட்டி அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்ட்டுதான் நிறைய பேர் கதை விடுவாங்க ரைட் சோ தட் மைண்ட் இமேஜின் லைக் வாட் வி பிலீவ் இன் விம இதெல்லாம் உண்மை நம்ம நினைச்சிட்டு வந்திருப்போம் மைண்டுக்குள்ள இல்லையா அடி மனசுல அவ்வளவு கேட்டாலும் நினைச்சிட்டு இருந்திருப்போம் செத்து போனோடனே இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போவோம் இல்ல கடவுளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் தான் அந்த இடத்துல அப்படி இமேஜின் ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க பட் நோ நோவன் கிளியர்லி நோஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வை மோஸ்ட்லி பீப்புள் ஆர் ஆஃப் இங்க இந்த மாதிரி யாரும் அதை சொன்னதில்லை இல்லையா இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா பேய் படத்தை வந்து காமெடியா எடுக்கிறது முன்னெல்லாம் பேய்னா பயங்கரமா இருக்கும் ஆனா பேயை வச்சு இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தான் இருக்கு இல்லைங்களா யாம் இருக்க பயமே அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பேயிலயே வந்த காமெடி படம் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க பேய் கூட ஏ மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே அப்படிங்க பேய் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கிங் கிங்லியரை பத்தி அதே மாதிரி சொல்லிருப்பாங்க இதுலன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க லைக் மிக்சிங் ஆஃப் காமெடி அண்ட் ட்ராஜடி கிவா இட்ஸ் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஆக்சுவலி இம்ப்ரூவ் இந்த காமிக் எஃபெக்ட் அந்த காமிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிருப்போம் நம்ம ரொமான்டிசிசம்ல படிச்சதுல ஒரு ஒர்க்ல ஒரு இடத்துல வந்து இதை பத்தி இப்படி சொல்லியிருப்பாங்க கிங் லியர் இஸ் தர்க் தட் இஸ் கம்பைன்ட் போத் அப்படின்ட்டு அது மாதிரி இங்க டெத்தை பத்தி டெரராகவே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னும் இங்க ஒரு ஜென்டல் மேனா இதுல போர்ட்ரை பண்றாங்க ஓகே ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் வித் டெக்ஸியா ஸோ த ஸ்பீக்கர் ஓகே பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபுட் டெத் சொல்றாங்க நான் வந்து டெத் கூட டெத்துக்காக என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்ட்டு இன்னொன்று இவங்களுடைய போய்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க் வந்து இந்த

பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் அப்புறம் இவங்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒரு டேஸ் போட்டு சம் டைம் ஹி கைண்ட்லி ஸ்டாப் ஹீங்கிறது டெத் நீ வரலன்னா என்னம்மா நானே வரேன் அப்படின்ட்டு வந்திருக்க ஹி கைண்ட்லி ஸ்டாப் மீ இதுக்கு மேல இவ்வளவு விட்டு வச்சா அந்த உலகத்துல இன்னும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவான் ஆல்ரெடி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் வந்துருச்சு அவ்வளவுதான் விட்டா டூ தௌசண்ட் போயிட்டு விழா கொண்டாடிடுவாங்க வெற்றிகரமாக இரண்டா இரண்டாயிரமாவது கவிதை அப்படின்ட்டு அதனால தூக்கிடுவோம் அப்படின்னு வந்திருக்க கேரேஜ் ஹெல்த் பட் செஸ்ட் ஆர்செல்ஸ் குதிரை வண்டி வருது இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதுல கூட்டு போகுது இதுல வேற யாருமே இல்ல இட் ஹெல்த் பட் செஸ்ட் ஆஷல் நானும் டெத்தும் மட்டும்தான் நானும் எனது அண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அம்ரன் சொல்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நானும் டெத்தும் சேர்ந்து அந்த கேரேஜ்ல போனோம் வேற யாரும் கிடையாது இன்னும் ஒரே ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்க இம்மார்டாலிட்டி பாருங்க இப்படி நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் கூட இம்மார்டாலிட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல் டைமில் சொல்லுவாங்க ஏன் நீ விஜய் மாதிரியே இருக்கிறா ஆனால் விஜய் தான் காரங்க மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க ஏன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கேன் ஏன் ஒரு விஜய் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செகண்ட் லைனை விட்டுரும் மறி ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் மூணாவது தான் இன்னொருதாங்க மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அப்படிங்கிறேன் அப்போ அது ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் ஓகே ரைட் ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் டான் சார் இட் டெஸ்க்ரைப்ஸ் ஷீ குட் நட் கோ ஸோ டெட் கேம் அண்ட் டுக் ஹர் இன் அ கேரேஜ் வேற இம்மார்டாலிட்டி ஓஸ் ஆல்சோ தே இம்மார்டாலிட்டி கூட சேர்ந்து குதிரை வண்டியில போறாங்க நெக்ஸ்ட் குதிரை வண்டி கிளம்பிருச்சு கே ட்ரெயின் அப்படி கிளம்புற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போயிருந்தா போனது ஞாபகம் இருந்துச்சுன்னா இப்போ இருக்கும் அந்த மாதிரி ஓகே வி ஸ்லோலி ட்ரோ மெல்ல கிளம்பி மெல்ல போறாங்க ஓகே ஹி நியூ நோ ஹேஸ்ட் ஹேஸ்ட் யூ நோ பதட்டம் வேக வேகமா பண்றது கே ஹி டெத்துக்கு பதட்டமே கிடையாது எப்படி இருந்தாலும் என்கிட்ட நீ வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா போறாப்புல ஓகே ஸோ நோ ஹேஸ்ட் பார்த்துட்டோம் பயம் எதுவுமே கிடையாது நம்மள மாதிரி தான் எதுல பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி இல்லையா இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப நமக்கு பத்து சாப்டர் இருக்கு இல்லையா பத்து சாப்டர் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓகே வாரத்துக்கு ரெண்டு சாப்டர் படிக்கிறோம் பட்டையை கலப்புறோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரா வாங்குறோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன செய்வோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எப்படியான பத்து சாப்டரை ஏழு நாள்ல கம்ப்ளீட் பண்றோம் கண்டிப்பா வேலையை வாங்குறோம் பரிட்சை அன்னைக்கு காலையில என்ன செய்வோம் சீக்கிரம் சீக்கிரமா எந்திரிச்சு பல்லு அழைக்கிட்டு குளிச்சுபிட்டு நேரா போயிட்டு புக் எடுக்க மாட்டோம் சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு வேண்டிடுவோம் ஐயா சாமி எப்படி ஆனா பாஸ் பண்ணிடு ஒரு சாப்டருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு பரிச்சைக்கு போயிருப்போம் ஆனா ஆகும் அந்த பரிச்சை நேத்தே முடிஞ்சிருக்கும் அதனால ரொம்ப முக்கியம் இது பரீட்சைக்கு படிக்கிறது சாமி கும்புறது முக்கியம் இல்லை பரிச்சை என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் படிக்கணும் அந்த மாதிரி பதட்டமே இல்லாம நம்ம செய்யற மாதிரிதான் இங்க டெப்தும் இருக்கு

எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாங்க டெத்து கூட போயிட்டாங்க சரியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நீங்க வந்தீங்க இல்லையா அதுக்காக நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு இந்த பனி அந்த ஒரு கனிவு இல்லையா இவங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த சீஃப் கெஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாத்திலயும் இதே தான் சொல்லுவாங்க இல்லையா கியர் பெஸி ஷெடூல் அதை வீட்டுல உட்காந்து வடவங்க காய வச்சுட்டு இருந்திருக்கும் துணி காய வச்சுட்டு இருந்திருக்கும் அதுதான் சீப் கெஸ்டோட வேலை வீட்டுல வெட்டி உட்காந்துருக்கோம் அதை கூப்பிட்டு கூப்பிடணும் மொதலா நான் வந்துறேன் வந்திருக்கோம் ஆனா நம்ம சொல்றது மட்டும் டெஸ்பைட் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்க ஓகேவா ஃபார் சிவிலிட்டி இவருடைய கனிவுக்காகவே நான் என்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட வந்துட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை எனக்காக இவர் வந்ததுனால நான் அவங்க கூட கிளம்பிட்டேன் அப்படிங்கிற அடுத்துதான் அந்த டிராவல் ஸ்டார்ட் ஆகுது வி பாஸ்ட் த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவங்க அப்படியே ஸ்கூலை தாண்டி போறாங்க ரைட் அங்க என்னது வே சில்ட்ரன் ஸ்ட்ரோ ஸ்ட்ரோனா இங்கே எங்க ஆக்சுவல் மீனிங் வந்து போராட்டம் குழந்தைங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க இல்லையா விவசாயிகளுக்காக அப்படி எல்லாம் கிடையாது பிளேயிங் அதுதான் சில்ட்ரன் வே பிளேயிங் அட் ரீசஸ் பிரேக் இருக்கு இல்லைங்களா அது அந்த ரீசஸ்ல குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு எப்படி இந்த ரிங் எப்படின்னா உள்ள ஏதோ ரிங் இருக்கு அதுக்குள்ள விளையாண்டாங்கன்னு வச்சுக்கலாம் இல்ல ரிங்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நின்னு விளாண்டாங்கன்னு வச்சுக்கலாம் இல்ல ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாண்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒண்ணு பயபிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு அதை முடிச்சு ஸ்கூலுக்கு அடுத்து எங்க போறாங்க தானியங்கள் அதெல்லாம் முத்தி ரெட்டி ரெட்டியா இருக்கு ஆனா அது என்ன பண்ணதான் கேசிங் அப்படியே குருகுருன்னு பாக்குறது ஒருத்தர் இவங்க அதை டிராவல் பண்ணி போறாங்க அந்த இல்லையா தானியங்கள்லாம் இவங்களை அப்படி குறுக்குறுன்னு பார்க்குறான் என்னடா இப்படி போகிறாங்களே அப்படின்ட்டு பார்க்குதான் அதை கடந்து போகிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வி பாஸ் த செட்டிங் சன் தேர்ட் ஒன் செட்டிங் சன் இதுலேயும் பாருங்கள் அலிட்ரேஷன் செட்டிங் சன் அப்படியே சூரியன் மறையுது அதை கடந்து போகிறான் இல்லாமல் அப்போ தான் இவங்களுக்கு ஒரு டவுட் வருது ஓகே இது இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து செட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு அடுத்து ஃபீல்ட் நெக்ஸ்ட் செட்டிங் சார் ஒரு நிமிஷம் இவங்களுக்கு டவுட் ஆச்சு அவங்க கட நம்மளை கடந்து போனானா இல்லை நம்ம அதை கடந்து போனோமா அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு அதுதான் சொல்கிறாங்க செட்டிங்ஸ் அண்ட் வி பாஸ் தி செட்டிங்ஸ் நாங்கள் சூரியனை கடந்து போனோம் அப்படின்னு சொன்னாங்களா அடுத்து இல்லை இல்லை அப்படி இல்லை ஹீ பாஸ்டர்ஸ் இங்கே ஹீங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சன் அனத ஃபர் சானிஃபிகேஷன் வி ஹாவ் ஹீ பாஸ்டர்ஸ் சன் தான் எங்களை கடந்து போச்சு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஓகே த டியூஸ் ட்ரூ கியூவரிங் அண்ட் ஷில் டியூ பனி இல்லைங்களா சூரியன் கடந்து போயிடுச்சு இருட்டிருச்சு இல்லையா இருட்டு டைம் வருது ஸோ பனி வர ஆரம்பிக்குது எப்படி இருக்கா இட் இஸ் குவிரிங் குவிரிங் இஸ் இன்னும் அப்படியே உடம்பு நடுங்கு தான் கேட்ஸ் ஷிவரிங் அப்படின்னு குவிரிங்னா ஷிவரிங் அதுக்கு ஷிவரிங்னே வச்சிருக்கலாம் ரெண்டு ரைமியாக தரு இல்லை அண்ட் சில் இட்ஸ் வெரி சில் கோல்டு ஓகே அப்படியே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் கோல்டாயிருது எதனால சார் இவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கோல்டெல்லாம் தெரியுது இன்னும் இந்த கோல்ட்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டெத் இல்லையா கொஞ்ச நேரத்தில் டெட் பாடி சில்லுன்னு ஆயிரும் இல்லையா ஃப்ரீசர்ல வச்சாட்டி கூட ஜில்லுன்னு ஆயிரும் ஃப்ரீசர்ல வைக்கலன்னா யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது அதனாலதான் ஃப்ரீசரில் வைக்கிறது அண்ட் ரீசன் எதுனால இவங்களுக்கு நம்ம பேசுறது ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா பற்றி வேற யாரும் பேச மாட்டாங்க இல்லையா நான் போட்டுருக்க கவுன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காசுமர் காசுமர் இஸ் வெரி தின் ரொம்ப தின்னா இருக்குது இந்த காசுமர் த்ரெட் வால்ட் விட்மேனோட போய் நாய்ஸ்லெஸ் பேஷன் ஸ்பைடர் ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த கோசுமர் த்ரெட் அப்படிங்கிற லைன் வரும் கோசுமர் மீன்ஸ் வெரி தின் அந்த ஸ்பைடர் வெப் எப்படி இருக்கும் மெலிசா இருக்கும் பாத்தீங்களா பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கா இவங்களுடைய கவுன் போட்டுக்க கவுன் ரொம்ப மெலிசா இருக்கு மை டெப்பட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கார்ஃப் அதை காதை சுத்தி கட்டுவாங்க பாத்தீங்களா தலையில இருந்து அப்படியே இறக்கி அந்த செத்து போனதுக்கு அப்புறம் தலையில இருந்து இப்படி சுத்தி கட்டி வாங்கி பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அது ஸ்கார்ஃப் தட்ஸ் கால் டிஸ்டிபேஜ் அட்ஸ் ஒன்லி டியூல் டியூல்னாக்க லைட்டாக இருக்கும் அதுவும் அந்த கையிலே பின்னுவாங்க பார்த்தீங்களா அதுதான் டியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப அதுவும் மெலிஸாக இருக்காமா ஸோ இவங்களுடைய கவுன் அஸ் வெல் அஸ் ஸ்கார்ஃப் ரெண்டுமே மெலிஸாக இருக்கிறதுனால குளிர் அதிகம் தெரியுது அப்படிங்கிறாங்க ஸோ சன் வந்து போயிடுச்சு செட்டிங் ஆகிடுச்சு ஸோ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆகுது இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க இட்ஸ் வெரி தின் ஸோ ஐ ஃபீல் த கோல்ட் மோர் அப்படிங்கிறாங்க வி பாஸ் பிஃபோர் அ ஹவுஸ்

ஏதோ படத்தை சொல்லுவான் தலையப்பார் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கி வளச்சி சீவி இருப்பாங்க இருக்கான் கிரவுண்ட்ல கொஞ்சம் லைட்டா தூக்கி வீங்கின மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ரூஃப்லி விசிபிள் ஸோ வீடுனா இல்லையா வீடே எப்படி இருக்கு லைட்டா அந்த கிரவுண்டில் முட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் வீடு அதோடைய ரூஃப் எங்க கண்ணுக்கே தெரியல வீட்டுடைய மேல் வெட்டம் இல்லைங்களா அது கண்ணுக்கே தெரியல

ஓகே ஸோ இந்த அவங்களுடைய ஜேர்னி இப்படி குழந்தையா இருந்து அந்த கேசிங் கிரைன் மாதிரி மெச்சூர் ஆகி செட்டிங்ஸ் என்னட்டம் வயசாகி கடைசியாக அந்த வீட்டில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க டெட் ஆஃப்டர் தட் ஷீஸ் நோ லைக் பரீட் இன் தட் பிளேஸ் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க சின்ஸ் தென் அப்பையிலிருந்து எது இந்த சம்பவம் இவங்க போனாங்க பார்த்தீங்களா ஒரு டூர் ஒன் டேட் பிக்னிக் போனது எப்பயா இட் சென்ச்சுரிஸ் அது நடந்தது நேத்தோ முந்தா நாளோ கிடையாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள தெரியறது பல ரூபங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது நடந்து பல நூற்றாண்டு ஆச்சு இருந்தாலும் அவங்களுக்கு அது எப்படி இருக்கான் ஏதோ இந்த சம்பவம் நேற்று தான் நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க காலேஜ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபைனல் இயர்ல ஏதோ நேற்று தான் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க ஏதோ நேற்று எல்லாத்துலயும் தான் சொல்லுவாங்க ஏதோ நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது அதுக்குள்ள பாருங்க பத்து வருஷம் ஆகி கை கால்லாம் அடிபட்டுருச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி லைக்

ஒரிஜினல் மீனிங் ஒரு இதை அசியூம் பண்ணிக்கிறது ஓகேவா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தட்ஸ் கால் சம்ஸ் வித்தவுட் எனி எவிடென்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறது ஓகேவா ஐ ஃபர்ஸ்ட் சம் ஐஸ் த ஹார்சஸ் ஹெட்ஸ் வெட் டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி ஸோ மீனிங் என்ன இவங்களுடைய ட்ராவல் ஹார்சஸ் ஹெட்ங்கிறது என்னது ரெஃபர்ஸ் டு த ஜேர்னி பிளேஸ் இல்லைங்களா ஸோ குதிரையோட தலைங்கிறது எந்த பக்கம் இருக்கும் அவங்களுடைய ஜேர்னி வலியை தான் காட்டும் ஸோ அவங்க அன்னைக்கு தான் என்ன நினைச்சிருக்காங்க இவங்களுடைய இந்த ஜேர்னி எங்க போதான் இட் இஸ் டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி வி ஹாவ் ஆன தானிபிகேஷன் டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி ஸோ செத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெஸ்ஸிங் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத் அதை பத்தி இதுல சொல்றாங்க லைக் வி வில் டிராவலிங் டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி என்னைக்குமே நிலை நிலைத்த தன்மையை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நாள் எப்படியா அது நடந்து பல வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் அது நேத்து நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க லாஸ்ட் டூ லைன்ஸ் கிளியரா புரிஞ்சுக்கோங்க சர்மைஸ்ட்னா ஐ தாட் தாட்னு வெச்சுக்கோங்க ஐ อันடர்ஸ்டு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தி ஹார்सेस ஹெட்ஸ் வேர் டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி இறர்ந்ததுக்கு அப்புறம் நாம எங்க போவோம் எட்டர்னிட்டிக்கு தான் போவோம் ம் என்ற நிலை திரிக்க கூடியது அப்புறம் நம்மளுடைய ஆத்மா எங்க போயிடும் அங்க போயிடும் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐடியா இதெல்லாம் சொல்றாங்க சோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஆனா நேத்து நடந்த மாதிரி இருக்கு ஓகே வெரி நோ ஈஸி போயம் விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப பிலசாபிகலா உள்ள போனாதான் கன்ஃபியூஸ் ஆகும் தத்துவம் அப்படின்னு போனா தான் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம கதையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ரிமெம்பர் டெத் வருது இவங்களை கூடிட்டு போகுது இந்த சைக்கிள் ஆஃப் லைஃப் கடைசியா வந்து அங்க கிரேவியார்டுக்கு போறாங்க அது நடந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க So kindly go through the text clearly and understand. Okay.